ஹாய், வெல்கம் டு பாயிண்ட் ஆஃப் விஷயம். இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் விஷயம்ல மக்கள் கிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1st தேதியில இருந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, உண்மையிலேயே எல்லாம் ஃபுல்லாக தடை பண்ணிடுவாங்களா, மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்றத கேட்க போறோம். வாங்க போலாம். சிஸ்டர், நாளையில இருந்து இந்த பிளாஸ்டிக்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு வந்து பேப்பர் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய யூஸே இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் தான். திடீர்னு யூஸ் பண்ணாமல் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, தெரியல எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு கரெக்டான வழிமுறையை கொண்டு வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. பொதுவாக வந்து பிளாஸ்டிக்கை தடை பண்ணுற ஒரு நல்ல விஷயந்தான். இந்த தலைமுறைக்கு இந்த பிளாஸ்டிக்கை வந்து உங்களுக்கு தேவை இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு வந்து அது பெரிய ஒரு பாய்சன் மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. தடை பண்ணுறது தப்பு கிடையாது சார், அது ஆரம்பத்திலேருந்து பண்ணியிருக்கணும் சார். வளர விட்டு நம்ம தானே, வீட்டுக்கு போனால் பார்சல் வாங்க போனால் நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம், எல்லாம் வேணும். வீட்டிலேருந்து வரும் வேலைக்கு போகிறோம், வெறும் வெறுக்கு வீடு போகிறோம், இல்லை பார்சல் வாங்குகிறோம், எல்லாம் வாங்குறோம், நம்ம தான் வாங்க போகிறோம். நினைக்கிறேன் இவங்களை வந்து நம்ம போயிட்டு நம்ம கேட்கும்போது 5 rupees தாங்கன்னா கேட்க முடியும். இவங்க ஃப்ரீயாக தான் பேக்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து அடிஷ்னலாக ரேட் போட்டு இவங்க கொடுத்துக்கிறாங்க மேலே இருக்கவங்க. பட் கீழே இருக்க மக்கள் தான் வந்து தான் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இவங்க சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் பதில் இல்லைன்னா இந்த மாதிரி பொருள் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னவோ அது மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, எவ்வளோ முதல் போட்டு வச்சுருக்கேன், இதில் திடீர்னு பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண முடியாது? ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இப்போ தான் ஃபஸ்ட்டு இது வந்து பேசியிருக்காங்க, அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் சொல்லிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒழிக்கலாம் அப்படின்ட்டு பாலித்தீன் பேப்பர்லாம் உருக்கி அது மூலயமா ரோடு வந்து போடுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காரு, ஆனால் அது வந்து இன்ன வரைக்கும் அவங்க எதுவும் கொடுக்கல. அதை வந்து அவங்க இன்னும் மேற்படி எடுத்து நடத்துனாங்கன்னா இனிமேல் மக்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் இனிமேல் இருக்கிற வேஸ்டேஜ் இருக்கும் கண்டிப்பாக, அந்த வேஸ்டேஜ் யூஸ் பண்ணி மக்களுக்கு ரோடு போடுறது மூலயமா இது பண்ணலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, பொது இடத்துல ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸ்மோக் பண்ணுறீங்களே பொது இடத்துல, அவனை பாரு 10 paisa பீடி எடுத்துதான் பத்து வைப்பான், இதெல்லாம் விளக்குறதா? அதுதான் கவர்மெண்ட்ல வந்து எல்லாமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். பப்ளிக்ல குடிக்க கூடாதுன்னா ஏன் விக்கிறான்? தடை பண்ணுங்க, கடைக்காரன் விக்க கூடாதுன்னு தடை பண்ணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கண்டென்ட் கம்மியா தான் இருக்கு. இப்ப இந்த பிளாஸ்டிக்ல நார்மலா யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ல இருந்து அதுல இருக்க கெமிக்கல் கண்டென்ட் வந்து ஃபுல்லா டேஞ்சரஸ் கிடையாதுன்னு ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணா எந்த டேஞ்சரஸும் இல்ல, பிளாஸ்டிக்கே ஒழிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தடை பண்ணிட்டு வந்தாதான் கொஞ்சம் இதா இருக்கும். அதனால ஒரு 5 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பாக்கணும். யாருமே யூஸ் பண்ண கூடாது பிளாஸ்டிக் பொருள், யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ண கூடாது. ஏன் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண கூடாது? அது வந்து உடம்புக்கு கெடுதல் தரும். இது ஃபர்ஸ்ட் பேன் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணனும் அப்படிட்டு ஒரு ரெமெடி கொடுத்துட்டு அப்புறம் இந்த இது எடுத்துட்டு வந்திருந்தா எல்லாருக்கும் ஒரு கிளியர் வியூ இருந்திருக்கும், அது யூஸாகவும் இருந்திருக்கும். இப்போ அது இது பேன் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோனே தெரியாது, எப்படியும் அங்கங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஸோ அதுக்கு பதிலாக இதை ஏதாச்சும் இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்புறம் இதை பேன் பண்ணிருக்கலாம். You have to cut off in companies and factories. You have to seal the factories. Then only we can save our country and the world. So more important, you have to close this plastic and all. பிளாஸ்டிக் யார்கிட்ட தான் இல்லை, எல்லா கடையிலும் தான் பிளாஸ்டிக் இருக்குது. இதை அப்படியே பாருங்கள் எத்தனை பிளாஸ்டிக் வச்சுருக்காங்கன்னு. எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்களோ எல்லாம் நடைமுறையில் இருக்குது, அதுக்கான சட்டம் போடணும். ஈவன் சைல்டு அண்ட் ஓல்ட் அண்ட் யங் அண்ட் ஆல் ஹேவ் டு அவாய்ட் த பிளாஸ்டிக்ஸ். தென் ஒன்லி மோர் ஹெல்த் இஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் ஹெல்த். சரி, இப்போ வந்து 1st தேதியில வந்து பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணுறேன் சொல்லிட்டாங்க, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது வந்து இப்போ வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிருக்கலாம். சடனாக பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து கோயம்புத்தூரில் பண்ணதை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரொடக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம். வீட்டிலேருந்து பேக் கொண்டு போகணும், பட் அது இம்பாசிபிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நம்ம இனிமேல் வீட்டில இருந்து போகும்போது மஞ்சப்பை கறிக்கடைக்கு போகும்போது நம்ம பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துட்டு போனாலே மேக்ஸிமம் ஒழிச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் மக்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைக்கும். இந்த பிளாஸ்டிக்னால வரக்கூடிய தீமைகளை வந்து பொதுமக்கள் வந்து கருத்துல எடுத்துட்டு வரணும். அதே போல ஒவ்வொருத்தரும் வீட்டுல இருந்து வரும்போது பையை வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அது எடுத்துட்டு வந்தா மக்கள் வந்து கொஞ்சம் அசிங்கம்ன்றதை பாக்குறாங்க. அது அந்த மாதிரி இது பண்ணாம வரும்போது
பொதுமக்கள்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது வந்து வியாபாரிகளுக்கும் ஒரு சேஃபா இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார், கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து வேலை விட்டு போகும்போது நைட்டு 10:30 ஆகுது, நம்ம வீட்டுல பை கொண்டு போக முடியுமா? போகும்போது லேட் ஆகாம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பண்ணலாம். அது கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் சார். இப்போ கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னாங்க, இப்ப வரைக்கும் அது இந்த விஷயம்லாம் வெளியே தெரியல, அது எப்படி வந்து எல்லாரும் தெரியற மாதிரி பண்ணலாம், அது பத்தின ஐடியா ஏதாவது இருக்கா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து அந்த மாதிரி பண்றது வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஆனா இந்த வரைக்கும் கொடுக்கல. ஆனா அவங்க வந்து அந்த வந்து மத்திய அரசு தான் கண்டிப்பா கொண்டு போயிருக்காங்க. அது வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பிளாஸ்டிக் கண்டிப்பா ஒழிச்சிடலாம் தமிழ்நாட்டுல. பர்சனலா மோஸ்டா வேற ஏதாச்சும் நம்ம கிட்ட இருக்க திங்ஸை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம மாதிரி பார்க்க வேண்டியதுதான். சிவா விஷ்ணு கோயில் வியாபார சங்கத்து மூலியமாகவும் எங்க வியாபாரிகளுக்கு எல்லாருமே வந்து நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து சென்னை மாநகராட்சிக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்போட இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, வர கஸ்டமருக்கெல்லாம் வந்து பை மூலியமா போட்டு கொடுங்க அப்படின்னா அவங்களை பை எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்க சங்கத்து மூலியமா நாங்க சொல்லியிருக்கோம். பர்சனலா போறப்ப வந்து நாம எடுத்துட்டு போறதுனால இப்போ வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே நம்ம ஏதாவது ஸ்டீல் மாதிரி கொண்டு போயிட்டா நல்லதா இருக்கும். நம்மளோட பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போனா கரெக்டா இருக்கும், ஏன்னா அஃபெக்டும் ஆகாம இருக்கும். குழம்பு சூடா ஊத்தும் போது அதுல இருக்கக்கூடிய பால்தீனோட கெமிக்கல்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ நல்லதுதான். கேரி பேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், நம்ம பேக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் லீஃப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மார்க்கெட் போகிறோம், மார்க்கெட்டு இந்த காய்கறி வாங்க போகிறோம், கறி வாங்க போகிறோம், இதுக்கெல்லாம் நாமளே வந்து ஓனா வீட்டிலேருந்து பாத்திரம் பை துணி பை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் அதை தடுக்கலாம். அடிப்படை என்ன நோக்கம், எங்கேருந்து வருது, எங்கே தாய் ஊத்து எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் க்ளோஸ் பண்ணி அங்கேருந்து இது பண்ணுவோம். 80% வந்து வியாபாரிகள் வந்து பாதிக்க தான் செய்வாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு பொருள் வந்து அந்த ஷோவாக இருக்குன்னு கேட்டேனாக்கா அந்த பிளாஸ்டிக் இருந்தால் தான் அதோட பொருள் வந்து ஷோவாக இருக்கும், இல்லைனாக்கா வந்து அதோடைய ஷோ வந்து கம்மியாகும். அதனால் செமிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் அரசாங்கம் வந்து அதை இது பண்ணினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கவர் யூஸ் பண்ணாமல் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். தெர் இஸ் ரூட் இஸ் தேர் நோ தெர் இஸ் சொல்யூஷன் இஸ் தேர் கேன் யூஸ் அ ஜூட் பேக், ஜூட் பேப்பர்ஸ், டிஷ்யூ பேப்பர்ஸ் அண்ட் வேஸ்ட் பேப்பர் அண்ட் ஆல் வி கேன் யூஸ் இட். ஒன்றாம் தேதியிலேருந்து பிளாஸ்டிக்கை தடை பண்ணுறதை பற்றி மக்கள் வியாபாரிகள் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அதை வந்து அதை பத்தின உங்களோட கருத்துக்கள், அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச என்ன பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பாக்குற எல்லா மக்களுக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் தி பெல் பட்டன்.